நான் கூட ரஜினி ரசிகர் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. அவர் நடிப்பு எனக்கு பிடிக்கும், அவர் டைலாக் அவருக்கு எழுதுறது உண்மையிலேயே அவர் நல்ல குணம் படைச்சு. ஆனால் இன்றைக்கி ஒன்று பேசுவார், நாளைக்கு ஒன்று பேசுவார். அவர் என்ன சிஸ்டம் சரின்னு அவர்கிட்ட தான் போய் கேட்கணும், எங்கிட்ட என்ன சிஸ்டம் சரியில்லை. நல்ல சிஸ்டத்தோடு நல்ல அதோடு நாங்கள் நடந்துக்கிறோம். என்ன நான் தான் சொல்லிட்டேன்னே, நானே அவர் ரசிகர். ஆனால் ஆட்சியை விமர்சனம் பண்ணுறது அவர் வந்து எதுலையாச்சும் கோளாறு, இந்த சிஸ்டம் சரியில்லை அப்படின்னு சொன்னார்னா பரவாயில்ல. எனவே அதை பற்றி அவர் தான் பேசிட்டு விட்டுட்டார். அப்புறம் நீங்கள் இதே போட்டு பெட்டுன்னு மேற்கொண்டு மேற்கொண்டு இதை பெருசாக்க பார்க்குறீங்க, வேண்டியதே இல்லை. அவர் நல்லவர், வல்லவர், அப்படியே இருக்கட்டும். அவரை ரஜினியை பொறுத்தளவுக்கு நல்லவராகவே இதுவரை இருக்கிறார், நல்லவராக இருக்கட்டும். அவர் தேவையில்லாமல் ஸ்டாலினை போய் சிறந்த நிர்வாகின்னு சொன்னார், அதான் எங்களுக்கு வருத்தம். நான் எங்களை சிஸ்டம் சரின்ட்டு அவரை போய் நல்லா இருக்க, அவர் நல்லா நிர்வாகினா, இவருடைய காலத்தில் தான் இவர் படம் சிவாஜி படம், சிவாஜி படம் தெரியுமா உங்களுக்கு? இவர் நடித்த சிவாஜி படம், இவங்க ஆட்சி காலத்தில் தான் அங்கே படம் வரதுக்கு முன்னாடி சிடி வந்துருச்சு. என்ன குதி குதித்தார் ஏவிஎம் ஸ்டுடியோ, ஏவிஎம் சரவணன் தான் அந்த படம் எடுத்தார். என்ன பாடுபட்டாங்க அன்னைக்கு, அம்மா தான் குரல் கொடுத்தாங்க. இவங்க அந்த படத்தை இவங்க விலைக்கு வாங்க முடியலன்னு ஸ்டாலின் அவங்க சன் டிவிக்கோ இதுக்கோ கேட்டு அவங்க டிவிக்கு ஒளிபரப்புக்கு உரிமை தரலக்கா அவங்க. அப்போ அவர் சிறந்த நிர்வாகின்னு சொன்னாருன்னா என்ன அர்த்தத்தில்? அதைத்தான் எங்களுக்கு வருத்தம், வேறு ஒன்றும் இல்லை. தனிப்பட்ட முறையில் ரஜினி மேலே எங்களுக்கு மரியாதை உண்டு, மதிப்பு உண்டு. நானே சொல்கிறேன்ல, நானே அவர் ரசிகராக இருக்கிறவன், நான் எப்படி அவரை பற்றி சொல்லுவேன்? எனவே அதை பற்றி நான் பேச விரும்பவில்லை. ஸ்டாலினை பற்றி சொல்லணும்னா, ஸ்டாலின் எங்களை பற்றி விமர்சனம் பண்ணுறார், டெய்லி பத்திரிக்கையில் எழுதுகிறார். அவரை தன்னை மக்கள் மத்தியில் இன்றைக்கி என்ன ஒரு பெரிய எங்கள் அம்மா இருக்கிற மாதிரி நினைக்கிறாரு. எல்லோரும் எங்கள் அம்மா மாதிரி முடியுவா என்னங்க? எங்கள் அம்மா அவர் அரிமா இல்லையா? எங்கள் அம்மா அவர் சிங்கம் இல்லையா? இந்தியா நாடே வியக்கின்ற தலைவி, அவரை போகிற இவர் காட்சியளிக்கணும், தமிழக மக்கள் மத்தியில் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாரு. அதெல்லாம் நடக்காது. ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ பார்த்து ஏதோ சூடு போட்ட மாதிரி, அது மாதிரி ஆகிக்கிறோம்.